जा रहा भाई, चाय पीने है भाई, मंगा लो ना हमारे को। कौन है यार तू? ताली दो। इधर क्यों आया तुम? बोलो। बोलो कौन? बोल कौन है तू? बोल बोल, कहाँ गए तू? बोल, नहीं बोलेगा, बोल बोल। चुप चुप, एसीपी साहब राउंड पे आ रहे हैं। अभी आके तेरी खाल खींचता हूं। जी साहब जी। हाँ हाँ, क्या ये खाना यहाँ? ये कोई खाने की जगह? क्या ऑफिस है? टेक इट आउट। वे, मैं शादी को फिर से देखना चाहता हूँ। साहब, इस आदमी को हमने कल रात ही पकड़ा है। ये आदमी कमिश्नर ऑफिस के पास संदेहास्पद स्थिति में घूम रहा था। इस आदमी ने अभी तक कुछ भी नहीं बोला है। हमें शक है कि या तो ये कोई जासूस है या आतंकवादी है। इसका मुंह खुलवाने के लिए हमारी सारी कोशिश बेकार गई साहब। और तुम्हें ऐसा तो नहीं करना था बेचारा, क्या तुम्हें नहीं लगता? ही मे बी इनोसेंट। तुम्हारा नाम क्या है? मेरे तेलुगु आईडा मलयालम में पूछो यार, इंदंगल समसारी के नी पेरे नी। ओ इवन पति दा फोन ले सोनिंगला उन्ने में पैसे मार्टेंग रहने खुल्ले वांगे। भाभी भाभी भाभी, आपकी बच्ची क्या? சுத்தமான தமிழ். அது பேசினதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவ சொன்னபடி எல்லாம் நடந்து காட்டினல்ல. எஸ் நான் தமிழன் தான். ஹலோ, ஏன் இப்படி குதிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன பண்ணாரு இவரு? பந்தயத்துல ஜெயிச்சிட்டா
என்ன பண்றியோ? நாங்கள மெட்ராஸ் மெக்கானிக்ஸ். ஒரு வாரம் கோஸ்கா கம்பெனில அனுப்பி வச்சாங்க. வந்த இடத்துல ஜாலியா ஒரு பந்தயம் கட்டினேன். டெல்லி போலீஸ் கிட்ட வேணும்னே மாட்டி 12 மணி நேரம் வாயே திறக்காம சமாளிக்கணும். அதாங்க பந்தயம். அட பாவி, இந்த அடி வாங்கி வீங்கி இருக்கியே, செத்து தொலைஞ்சிருந்தா என்ன ஆகுறது? இவ்ளோ ரிஸ்க் எடுத்தியே, எவ்வளவு ரூபா பந்தயம்? 1 ரூபா. 1 ரூபாயா? அதுக்கு உயிரே பணைய வச்ச? எனக்கு ஜெயிக்கிறது முக்கியம். என் குழந்தை சார்பா இந்த பார்ட்டி சிவா, எனக்கு அவர் ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லுங்க. நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்பா மகா கண்டிப்பு செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சு நடத்துற எக்ஸ் மிலிட்டரி மேன். அம்மா இல்ல, ஊரை விட்டு வந்து 5 வருஷம் ஆகுது. நான் என்னமோ செய்யணும்ங்களே சொல்றேன். எனக்கே எனக்கு நான் ஆசையா ஒரு தங்க, அவளும் நானும் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட். ஆனா அவளுக்கு நான் எங்க இருக்க எப்படி இருக்க எதுவுமே தெரியாது. நீ எனக்கா செய்ய வேண்டியது. இதுல என் ஃபேமிலி போட்டோஸும் ஒரு லெட்டரும் இருக்கு. இத எப்படியாவது எங்க அப்பாவுக்கு தெரியாம உன் கைப்பட அவகிட்ட சேர்த்தரணும். அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. சேர்த்துருவியா? கண்டிப்பா சேர்த்துறேன். ஆமா, உங்க தங்கச்சி பேர் என்ன? திலோத்தமா. திலோத்தமா. மொஹப்பத் குதா मोहब्बत नहीं तो कुछ भी नहीं
வாடா ஒய்யா என்ன சிவா சோலோவா வாசிட்டு இருக்கற நான் ஊர்ல இல்லாத நேரம் பார்த்து டில்லிய கலக்கிட்டு வந்திருக்கேன் டேய் ஒய்யா எப்படி இருக்காங்க சொந்தக்காரங்க எந்த காலத்துலடா சொந்தக்காரங்க நல்லவங்களா இருந்திருக்காங்க குசலம்பட்டி கோர்ட்ல என் பேர்ல ஒரு சிவில் கேஸ் கோர்ட் இருக்குது சொந்தக்கார பெருசு அத கிரிமினல் கேஸா மாத்திட்டு வந்துட்டோம்ல என்ன பண்ண பெருசு கைய வெட்டிட்டேன் விளையாடாத ஒய்யா சொந்தக்காரங்களால ஏமாத்தப்பட்டு நான் பட்டணம் வந்தேன் சொந்தக்காரங்களை ஏமாத்திட்டு நீ பட்டணம் வந்த சரி அத விடு ஊர் போனியே எப்படி இருக்கா கல்யாணமான முன்னால் காதலி சிவா அந்த பேச்சே எடுக்காத அர்த்தமே இல்லாத பேத்தலுக்கு பேர் தான்டா காதல் சாரி சிவா உண்மையான நண்பனா உனக்கு ஒன்று சொல்றேன் கொலை கூட பண்ணு ஆனா காதல் மட்டும் பண்ணவே பண்ணாத என்னடா என்னடா தம்பி விபத் பாரதி மூலமா வேலை கேக்குறியா பழைய ரேடியோ தான் ஆனா இன்னும் நல்ல சவுண்டா தான் இருக்கு இந்த ஜாட பேசுற வேலையெல்லாம் நமக்கு தான் வேண்டாம் இப்போ உனக்கு என்ன வேணும் இந்தாங்க எனக்கும் சிவாவுக்கும் இந்த மாசம் டோக்கன் புக் ஓகே எங்கேப்பா நண்பர் அக்காடின்ல காத்து பிடிக்கிறானா அவன் எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான் அங்க போனா டூ வீலர் டியூன் பண்றான் இங்க வந்தா அக்காடின்ல காத்து பிடிக்கிறான் டேய் நளபீமா ரசத்துல உப்பு போட்டியா இத வர்றா அது எப்படி இங்க இருந்தே ரசத்துல உப்பு போடாதலாம் கண்டுபிடிக்கிறீங்க இலியும் காட்றீங்களே வாசனை ச்சே தமிழ எதுல சோட போனாலும் சாப்பாடு மேட்டர்ல ஜீனியஸ் தான் இத பாருங்க ப்ரொபஷனல் ஈட்டர் நீங்க போங்க டேய் சகுனமே சரியில்லை எங்க பார்த்தாலும் போலீஸ்காரா இருக்குது வந்து வாடா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா எல்லாம் கரெக்ட் பண்ணா சும்மா சரி நீ என்ன முறைக்கு அத பாத்து ஓட்டு என்னோயா திலோத்தம வீட்டுல ஏதோ ஃபங்க்ஷன் போல இருக்கு மாட்டினா நமக்கு தாண்டி பங்கனு அந்த செக்யூரிட்டி சர்வீஸ் வேற சொல்ற டெல்லி லெட்டர் எப்படி தமிழ்நாட்டுல கொடுக்க போற நம்பு நம்பியார் அசோகன்னா யூனிஃபார்ம் போட்டுக்கிறாங்க சுமாரா சாய் வாங்க வாங்க என்ன மாமா இந்த பக்கம் ஏன் இந்த பக்கம் இறங்க கூடாது நீங்களே வந்தீங்களே அதான் கேட்டேன் புத்திரையா பொண்ணு திலோத்தமாவுக்கு நிச்சயதார்த்தம் அதுக்காக வந்திருக்கேன் ஓ சாரி சிவா பெரிய மனுஷங்க வீடு சாப்பாடு மட்டும் தான் நல்லா இருக்கும் ஒரு கட்டு கட்டிக்குவோமா ஏய் போனோமா யாருக்கும் தெரியாம லெட்டர் கொடுத்தோமான்னு வந்துட்டே இருக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் ஆ ம் ஏய் ஓயா எப்பற உள்ள போறது உயிரோ அதான்டா எப்படி பிச்சி பிச்சு பொண்ணு நெருப்புன சும்மா சொன்னாங்க உரசனே பத்திச்சி ராஸ்கல் யார பாத்து ராஸ்கல்ங்கற தப்ப பீரல வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்க ஏன் எங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ பிடிக்கிறது போடா போடாவா போட்டோகிராஃபர் ஒண்ணுதான்ப்பா போடாங்கற போஸ் கொடுத்துட்டு இருக்க உள்ள போடா ஹாய் திலோ வாவ் இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் நானா எங்க லேடிஸ் கிளப்புக்கு பிரசிடென்ட் மீட் மை வுட் பி டாட்டர் இன் லா என்ன விட கொஞ்சம் கலர் கம்மி தானே ஆமாமா ஆஃப் கோர்ஸ் என்ன விட கொஞ்சம் வயசு கம்மி அவ்வளவுதான் என் பையன் கிடைக்க உனக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்ல ராதிகா சிட் டவுன் மை சைல்ட் யூ லுக் பியூட்டிஃபுல் மீனா பேசிட்டே இருக்காத அவ ரெடி ஆட்டோம் கம் ஆன் ஓ யூ ஆர் பியூட்டிஃபுல் டு தரலாம் பாம் ஏ டிலோ போட்டோ எடுக்கலாம் திரும்ப ஜே ஜே Who are you? Appa. Photographer sir. வெளியே வரும்போது தான் போட்டோ எடுக்கணும். Right? Get out. கீழ கூட்டிட்டு வாங்க. Quick.
எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, உனக்கு நீயே டைம் பாம் வச்சுக்கிற, இது ரொம்ப ரிஸ்க் இல்லையா? அடா ரஞ்சன், எல்லாருக்கும் டார்கெட் டைம் 12:30 எனக்கு 12 நிமிஷம் தான். அதனால தான் அவுட் ஆஃப் த வே போய் ஒவ்வொரு ரேஸ்லயும் 12 நிமிஷத்துக்கு டைம் பாம் செட் பண்றேன். அப்பதான் வெறி வரும், சாக கூடாதுன்ற வெறி வரும். அந்த வெறியிலே வேகமா ஓட்டுவேன், ஜெயிப்பேன். Just do or die, man. மாப்பிள வராரு, குறுக்க வந்துட்டிய. சாரி. திருமண தேதி இரு வீட்டாரின் சம்மதப்படி விரைவில் முடிவு செய்யப்படும். சுபம் சுபம் சுபம். நிச்சயதார்த்தம் உனக்கு திருப்தியா? மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? நீங்க எது செஞ்சாலும் ஓகேப்பா. ஒரே ஒரு குறைதான்ப்பா. தைரியமா சொல்லு. ஹலோ, நிச்சயதார்த்தத்துக்கு மேனகாக்கா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் இல்லப்பா? காதல்னா அவ்வளவு தப்பா?
சிவா பொண்ணுங்க மேட்டர்னாலே வில்லங்க என்ன பாத்தியில்ல கம்பி என்ன வச்சிருச்சு ஆமா அந்த லெட்டர் கொடுக்கத்தான் போறியா ம் எப்படா டேய் 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 என்ன குருவாட்டி இருடா இருடா நானும் பாக்குறேன் இந்தா ஆ தேங்க் யூ டேய் பல்லலாம் கூர் கூரா இருக்கு நாக்கு வேற தொங்குது வேணாடா நமக்கு ரிஸ்க் என்னடா சொல்ற நீ வேணா பாரு ம் டேய் நாயை பத்தி எவன்டா கேட்டான் நாயா பேஸ்பாஸ் என்னங்கடா புல்லட்டுக்கு டிரைவர் வச்சிருக்கறா சும்மா இரு அத வாங்க அப்பா ஏன்பா இது வேலை கேவாது சிக்னல் நிக்கும்போது நேர் நேர் குடுத்துருமா அவங்க அப்பா குடுப்பாரு அது யார் வாங்குறது நீ பாதி நான் பாதி ஆசை ஹலோ மேடம் இந்த லெட்டர் கொஞ்சம் வாங்கிக்கிறீங்களா டேய் போற கத்தாத அவங்க அப்பா கேட்ற போது போயா டேய் இவ்ளோ கத்தியும் திரும்ப மாட்டேங்கறா அவளுக்கு ஸ்பீக்கர் அவுட்ரா ஓய் ஏய் நீயா ஜாகிங் வந்தியா பிச்சு பிச்சு அம்மா என் கேமரா எங்க வாங்கிட்டு போயிருக்காரு யாரு பாலு மேந்திரா திருப்பி தந்துரு வந்து பா ராஸ்கல் சிட் ஏ தாயி கடதாசி தாயி டெல்லில இருந்து வந்து ஹலோ டெல்லில இருந்து வந்துமா டேய் குடிடா இவ்வளவு உடைடா டெல்லி டெல்லி சார் போஸ் ஆற திரும்பிட்டா ஒருவன எம்ஜி பாத்து பாடோ எப்பரா கூப்பிடுறது இங்க வாரு கச்சி ஊறுற மாதிரி கூடவே வரானுங்க டேய் இப்ப கூப்பிடுறா ஹலோ ஹாய் திரும்பிட்டா போடுறா நீ சைடுல குட்டி உள்ள போடுறா உள்ள போடு ஏய் 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 ஐயோ அப்பா அப்பா இந்த பத்த வைக்கறா ரைட் ஹேண்ட் எஸ் கே இந்த கமலம் விக்டோரியா சொன்னா சொன்னதுதான் செமஸ்டர் எக்ஸாம் சொன்ன தேதியில நடந்தே தீரும் யூ கேன் கோ ஓகே மேடம் குட் மார்னிங் மேடம் எஸ் நீங்க தான பிரின்சிபல் எஸ் பிரஸ்ல இருந்து வரோம் நாங்க ஒரு மேட்டருக்கு பேட்டி எடுக்க வந்திருக்கோம் திலோத்தமா திலோத்தமா அம்ச்சாங்க சொல்லுங்க இது பாருங்க மேடம் இந்த காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க மாடர்ன் டிரஸ் போட கூடாது புடவ ஜாக்கெட் தான் போடணுமா இது என்ன மேடம் முட்டாள்தனமான ரூல் ஜீசஸ் வாட் இது நாங்க சொல்லல திலோத்தமா கேக்க சொன்னாங்க நான்சென்ஸ் பேட்டி கிட்டி ஒண்ணு வேண்டாம் மிஸ்டர் புடவையும் ஜாக்கெட்டும் தான் நம்ம பாரம்பரியம் டு யூ ஃபாலோ பட் மேடம் திலோத்தமா சொல்றாங்க சங்க காலத்து புடவே இல்ல புடவைங்கறது 500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க நீங்க என்ன சொல்றீங்க சங்க காலம் என்னடா எங்க காலத்துலயே அப்படித்தான் மேடம் எங்க பாட்டி கூட ஜாக்கெட்டே போட்டது கிடையாது இது பாருங்க மேடம் புடவை கட்டினா தொப்பல் தெரியும் ஸ்லீவ்லெஸ் போட்டா அக்கல் தெரியும் ஆனா மாடர்ன் டிரஸ் போட்டா எதுவுமே தெரியாது இல்ல மேடம் சுடிதார் இருக்கு சல்வார் கமிஸ் இருக்கு மீடி இருக்கு ஜீன்ஸ் இருக்கு ஜீசஸ் ஜீசஸ் இல்ல மேடம் ஜீன்ஸ் ஜீன்ஸ் வாங்கணுமா ஜிப்ப போட்டமான இல்லாம ஒரு புடவை வாங்குறதுக்காக எத்தனை கடை ஏறி இறங்க வேண்டியிருக்குன்னு திலோத்தமா வருத்தப்படுறாங்க அது மட்டும் இல்ல மேடம் ஒவ்வொரு புடவையும் ஒவ்வொரு விதமா மெயின்டைன் பண்ணும் உதாரணத்துக்கு காட்டன் புடவை கஞ்சி போடும்போது ஜவ்வரிசியை மாவு அரைச்சு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கி யூஸ் பண்ணணும் ஹோல்ட் ஆன் என்னடா என்ன மாதிரி பசங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா பாயாசம் நினைச்சு குடிச்சிட போறாங்க பத்திரம் சரி ஜாக்கெட் எடுத்துட்டாலும் டக்னு வாங்குமா தச்சமான இல்லாம பின்னால ஜன்னல் வைக்கிறது முன்னால கதவு வைக்கிறது சைட்ல மிரர் வைக்கிறது வாட் மேடம் மேடம் பாதி ஜாக்கெட்டை புடவையே மறைச்சிருது பேஜாருப்பா மேடம் இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா வாட் பரவாயில்ல நீங்க உள்ளே இருங்க நாங்க வெளியே போய்க்கிறோம் திலோத்தமா கொஞ்சம் வெளியே வரீங்களா திலோத்தமா வாட் தி ஹெல் இஸ் ஹேப்பனிங் ஹியர் மேம் என்ன மேம் ஷட் அப் காலேஜ் யூனியன் சேர்மன்னா எதுக்கு வேணாலும் வக்காலத்து வாங்குறது அர்த்தமா திலோத்தமா மேடம் ப்ளீஸ் திலோத்தமா திட்டாதீங்க நாங்க ஒரு லெட்டர் கொடுக்கணும் ஹவ் டேர் யூ சே திஸ் ஆ உங்ககிட்ட எல்லாம் கொடுக்க கூடாதுங்க வம்பா போயிருங்க திலோத்தமா இதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் பின்னால பைக்ல பைக்ல கெட் அப் கெட் அப் கெட் அப் முருசாமி ஓய் எஸ்கேப் முருசாமி Come here! Catch them! Yes, madam! Catch them! Catch them!
இப்படி கலகலவா செய்றேன். முன்ன ஒரு வாரத்துக்கு நான் சஸ்பெண்ட் பண்றேன். யூ கேன் கோ. ஏய் சீக்கிரம் ஓடுடா. வராங்கடா. ஓடுடா பா. ஏப்பா சிவா டேய். என்னால இத தண்ணி குடிக்க முடியாதுடா. நான் என்னால முடியுமே. எப்படி? எப்படியா? என்ன? என்ன தர எடுக்கற? இது என்னது? சில்லறே. அட போய் சில்லறே கீழ போட்டானே. ஏய் ஏய் எங்கடா டேய்? இதுவும் பட்டு கத்துட்டு போயிட்டானே. ஐயோ. கொஞ்சம் தூக்கி விடுங்க ப்ளீஸ். சும்மா. இதா அங்க கீழ கூட அவ சொல்லிட்ட. மஞ்சரி நீயோ? யூ என் கேமரா எங்க? தரேன். ஆனா நான் தப்பிச்சு போக ஹெல்ப் பண்றீங்களா? பிச்சு பிச்சு. ஏய் இல்ல ஏய் எங்க ஓட பாக்குறீங்க? ஏய் முனிசாமி குருசாமி போய் குனிங்க. பாப்பா இவ யூனியன் சேர்மேன் நான் சொல்றேன் நீங்க போய் குனிங்க. थैंक यू மஞ்சரி. गर्ल्स கொஞ்சம் கேப் கொடுங்க நான் போயிக்கிறேன். வாங்க பா சீக்கிரம் வாங்கப்பா. அவன் பெரிய படி நீ சின்ன படி அப்படிதான். இன்னும் ஒரு படி இருந்தா தேவல பிரிஞ்சி வருவாங்களா? அவ்வளவுதான். ஓய் என் கேமரா வச்சிருக்கறனே எங்க? அடைய கடையில செயின் அஞ்சந்த அடைய கடை சவுகார் பேட்டை சென்னை ஒன்று போர் நம்பர் 0000000 பாம் 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 பாம். ஏய் ஏய் இடியட்ஸ் ஷிட். லுக் யாரோ ரெண்டு பேர் தில்லோத்தம பேரை சொன்னா என்ன ஏதுன்னு விசாரிக்காம உடனே சஸ்பெண்ட் பண்ணிரடா மேடம். Please allow me to speak. என்ன பேச விடுங்க. திலோத்தமாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு. Please madam, revoke the suspension and take her back. அவள மறுபடியும் சேத்துங்க please. Guards, ஊருக்கெல்லாம் நான் செக்யூரிட்டி அனுப்புறேன். ஏன் பொண்ணுக்கு செக்யூரிட்டி என்னையாச்சு? காலேஜ் விட்டு வரும்போது நம்ம ஜீப்லயே கூட்டு வா. காதலிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என் விழிகளிலே தத்தத்துதரம். கத்துக்கோ. ஆனா உங்க கண்ணதாசன் டியூஷன் ஃபீஸ் கொடுப்பாரா? டேய் ஐயா காதல ஒசத்தி கண்ணதாசன் பாடின பாட்டு இது. கிடல் பண்ணே பிச்சி புடு. என்னத்த ஒசத்தி பாடி விட்டாரு? கண்களே கண்களே காதல் செய்வதை விட்டு விடுங்கன்னு அந்தால தான பாடினாரு. இத பாரு ஐயா, நீ லவ் பண்ணும்போது அவருடைய காதல் பாட்டு உனக்கு ஒத்து வருது. அந்த லவ் ஃபெயிலியர் ஆன உடனே அவருடைய தத்துவ பாட்டு உனக்கு ஒத்து வருது. அதையே என் கண்ணதாசனுடைய ஸ்பெஷாலிட்டி. என்ன சுவாவே கோச்சிட்டு போயிட்டா? பின்ன என்ன மிஸ், ஆர்கியூ பண்ணும்போது பர்சனல் மேட்டர் எடுக்கலாமா? ஐ அம் சாரி. கஞ்சி கூட நிம்மதியா குடிக்க முடியல பே. எஸ் சார், மிஸ்ல இருக்காங்க. வா நீ உடனே சர்வீஸ் ஸ்டேஷன் கிளம்பு. ஏண்டா? ஆமா இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும்பா. என்னடா சொல்ற? ஆமாடா திரோத்தம் அப்பாவுக்கு நாம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. நம்ம அடிக்கிறது செக்யூரிட்டி ஆளுங்க அனுப்பிச்சிருக்காரு. கிளம்பிக்க. நில்லு, நீ இதுக்கெல்லாம் அழட்டிக்காத. இதெல்லாம் சின்ன மேட்டர். நானே நம்ம மெஸ் வச்சு சமாளிச்சுக்கிறேன். எஸ்கேப் ஆகிக்க. இந்த பக்கம் இல்ல அப்படி சட்டு புட்டு கிளம்பு. ஓ ஓப்பு. ஐ என்னடா வந்துட்டேன், பசிக்குதா? எனக்கு பசிக்கிறது இருக்கட்டும், நீங்க களி சாப்பிடுறீங்களா? களியா எதுக்கு? வாங்க காட்டுறேன் சீக்கிரம் வாங்க. ஐயோ தர கந்தல் அங்க பாத்தீங்களா? யாரடா அவங்க? இன்கம் டாக்ஸ் கட்டிருக்கீங்களா ஒழுங்கா? இன்கம் டாக்ஸா? இன்கம் டாக்ஸ்னா என்னது? ஐயோ அப்படி ஒண்ணு இருக்கிறதே தெரியாதா? ஐயோ போச்சு மெஸ் அவ்வளவுதான். வருமான வரி சோதனை விசாரணை கைது ஜெயிலு களி அவ்வளவுதான். ஊத்தி முடிட்டேன் மெஸ் நான் வர்றேன். டேய் 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 ப்ளீஸ் ரா ஹெல்ப் பண்றா. எனக்கு ஒண்ணு தெரியாதா? என்ன பண்றது? வாங்க வாங்க. வயசுல பெரியவரா இருக்கீங்க, அரசாங்கத்தை ஏமாத்திருக்கீங்க. உள்ள கொண்டு வச்சனா 10 வருஷம். இனி நான் எங்க போறது? ஓய் சாப்பாட்டுக்கு கவனமா கேளுங்க. அவங்க வந்து வாங்க, நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? அங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்றேன், அப்படியே திருப்பி சொல்றேன். ஓகே கரெக்டா சொல்லுவீங்களா? ஓகே கரெக்டா சொன்னீங்க விசாரணை கொண்டு வரலாம். ஓகே ஓகேயா? சரி ஓகே. நான் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறேன். கதவை சாத்துங்க ஐயா. பெருசு கதவை சாத்துங்க. விசாரணை என்ன? பேசி பேசி குழப்பதுதா இப்ப பேசணும்? ஐயோ வந்துட்டாங்கோ வந்துட்டாங்கோ. நாங்க பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ்ல இருந்து வரோம். ஏன் வந்தீங்க? சி ஏன் வந்தீங்கோ? இது கண்ணதாசன் மிஸ் தானே? தாண்டா இதாண்டா எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள். இருக்கின்றாள். அவளாவது ஸ்டெடியா இருக்காளா? அவள் ஏழு சுரங்களில் சிரிக்கின்றாள். அவளும் மென்டலா? சுத்தோங்க. நம்ம முதலாளி பொண்ணு கல்யாணத்துக்கு சமையல் ஆர்டர் கொடுக்கறதுக்கு மெஸ் விஸ்வநாதன் காட்டான்னு சொன்னா ஏதோ மென்டல் கேஸ் காட்டியே. உங்கதான் பிளாக் டாக்ஸ். வரங்க. God bless you. Same to you. போனால் போட்டு போனால் போனால் போட்டு போறான்னு சொல்லுங்க. நான் ஒய்யா சொல்றேன். டேய் நல்ல கல்யாண ஆர்டர் கெடுத்தியாடா மகா பாவி. இப்படி பண்ணலாமா? நீங்க அண்ணன் மாதிரி, நான் உங்க தம்பி மாதிரி.
அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான ஊரிலே. ஏய் உள்ளே கராணி பட்னியாரு நீ முழுக்க வெளியே எப்படி வர்ற நான் பாத்துறேன். இருக்கணும் You. Yeah, oh, 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 sorry. Sorry. Yeah. Hi, Dad. From where? Really? That's great. Hey, that's great. I love that. You've done it. excuse me, boss. Just a moment. One minute. One minute. You. Yeah. ஒரு 555 பேக்கெட் வாங்க முடியுமா? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ். டோன்ட் மைண்ட் ப்ளீஸ். தேங்க் யூ. மை லக்கி கேர்ள். ஹலோ. ஹாய். ரஞ்சன் பேசுறேன். தேங்க் யூ. தேங்க் யூ பாஸ். சாரி ஸ்வீட்டி. உன்னை நல்ல தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறேன். அ வெரி குட் நியூஸ். ரொம்ப நாளாக படியாமல் இருந்த ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் கான்ட்ராக்ட் இப்போ கிடைச்சிருக்கு. எஸ் ஏன் தெரியுமா? என்னோட அதிர்ஷ்ட தேவதை. ஏ நோ குட் நைட் நோ ஸ்லீப். நைட் பூரா போன்ல பேசிட்டே இருப்பேன். ஓகே லைன் கிடைச்சதா? இன்னொரு நம்பர் இருக்கடா சிவா. பிளாக் டாக் செக்யூரிட்டி சர்வீஸ். ஐயோ Black dog here. Idiot. நடு ராத்திரில போன்ல கொலைச்சுக்கிட்டு. சீட்டை கிழிச்சிருவேன். சரி சார். ஓகே சார். தேங்க்யூ சார். அப்பா அப்பா என்ன திலோ? என்ன ஃபாலோ பண்ணது? காலேஜ்ல கரெக்ட் பண்ணது இந்த பைக் காரங்க அப்பா. ஐயோ அந்த பைக்கார இங்கேயும் வந்துட்டாப்பா. நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். எங்க யாராவது நிச்சயதார்த்தமான பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுப்பாங்களா? அதான் அதான் எனக்கு உங்களை பத்தி எல்லாம் தெரியும். உங்களுக்கு தான் உங்க அக்கா மேனகாவை பத்தி எதுவுமே தெரியாது. உங்க அக்காவோட ஹஸ்பண்ட், அவங்களோட அழகான குழந்தை, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். டெல்லியில, டெல்லியில. இதுக்கு மேலயும் நான் உங்களை சங்கடப்படுத்த விரும்பல. என் பேர் சிவா, நான் ஒரு மெக்கானிக். இங்கதான் டுப்ளிகேட் இருக்கேன். முருகேசர் நாயக்கர் மேன்ஷன். இந்தாங்க இந்த கவரை பிரிச்சு பார்த்துட்டு
திட்டுறதுனாலும் நேர்ல வரலாம், பாராட்டுறதுனாலும் நேர்ல வரலாம். வரட்டுமா? என்னம்மா அந்த பைக்காரன் தானே? அவனை ஒன்னு செய்யலன்னு பாக்குறியா? செஞ்சிட்டேன். அவன் ஏதாவது லாரிலயோ பஸ்லயோ அடிபட்டு சாவான். எஸ், அவன் பைக் பிரேக் வயரை கட் நீங்க பேசிக்கே இருக்கப்பா, நான் பெட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்டே, சோப் எடுத்துக்கிட்டா? சோப்பு சோப்புமா? சோப்பு சூப்பர், ஃபாரின் கணக்கா இருக்குது. அழாதீங்க ப்ளீஸ். என்னாச்சு? பசங்க சந்தேகத்துல சுத்துறாங்க, வெளியே நின்று பேசுவோமா? இப்ப சொல்லுங்க, ஏன் அழுதீங்க? உங்களுக்கு உங்களுக்கு பொண்ணு ஆகலையே? என்ன சொல்றீங்க? பைக்க வெளியில சர்வீஸ்க்காக பிரிச்சு போட்டுட்டேன். ஏன் கேக்குறீங்க? வந்து பிரேக் வயர் கட்டாலியா? ஏய், எங்கடா வாங்கிட்டு வராம? டா இந்தாங்க ஆதி தரேன் பார். ஏன் சிரிச்சீங்க? எவனோ ஒரு தீ வெட்டி தடிய பிரேக் வயர் நினைச்சு லைட் வயரை கட் பண்ணிட்டான் மடைய. அது எங்க அப்பா தான். அந்த தீவெட்டி தடியரு மடையரு உங்க அப்பா சா? ஏ அவங்க அப்பா சாம்டா? சாரிங்க. ஏ அப்பாலஜிடா, நீங்க லவ் லெட்டரோட என்ன ஃபாலோ பண்றதா நினைச்சு எங்க அப்பா உங்க பைக் பிரேக் கட் பண்ணிட்டாரு. எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா போச்சு. உங்க அப்பா தப்ப சரியா செஞ்சிருந்தா இன்னைக்கு நான் காலிங்க. கொடுங்க. போடா. கண்ண தொடச்சிட்டு சேர்க்கலாமே. எனக்கு நேர்மாச்சு, நான் வரேங்க. எப்போ? சீக்கிரமே. என் கல்யாண இன்விடேஷன் கொடுக்க வருவேன். Yeah.
உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே பின்பு நான் நானாக இல்லையே பின்பு நானாக இல்லையே சிவா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்வியா? நானும் ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன், நீ பாடுறிய பாட்டு உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையேன்னு.
அது அந்த திலோத்தமாவை நினைச்சு தானே இல்லன்னு சொல்லி உடனே நீ ஏமாத்திக்காத சிவா காதல்ங்கிறது ஒரு காம்படிஷன் அதுல நீ முதல்ல ஏமாத்துறியா இல்ல அவ முதல்ல ஏமாத்துறாளா அதான் போட்டி உன் விஷயத்துல ஏமாறுவோம்னு தெரிஞ்சே நீ ஏமாற தயாராயிட்டடா ஓயா ஓவரா பேசாத நான் தான் இல்லன்னு சொல்லிட்டேன்ல டேய் வேணடா சிவா அப்ப கல்யாணம் ஆகப் போற பொண்ணுடா டேய் 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 இருடா அப்ப ஏதோ யதார்த்தமா வந்தா போனா அவளையே நினைச்சு உருகாம உன் வேலைய பாறா சிவா டேய் நில்றா என்னங்கடா நீ நானு சாதாரண மெக்கானிக்டா ரிப்பேர் பண்றதான் நம்ம லைஃபே லைஃபே ரிப்பேர் ஆயிராம பாத்துக்கடா நீ ஓயா டேய் நான் இல்ல இல்லன்னு சொல்லிட்டே இருக்கேன் இருக்கு இருக்குன்னு உன் கண்ணு சொல்லுதே கனவுல இருக்கே ஓயா டேய் தரையில கால் வச்சு நடங்கடா தரையில கால் வைனா மூஞ்சில கைய வச்சிட்டல்ல அந்த திலோத்தமா திலோத்தமா பத்தி பேசாத டேய் போடா பெரிய திலோத்தமாவு உளுத்தமாவு அப்ப சொல்றாங்க இழுச்சவை நடா கண்ணவாசன் சொல்றாரு பகையும் புகையும் கொஞ்ச நேரம் தான் எரியறத வெளியே எடுத்துட்டா புகையறது தானா அடங்கிடும் தட்ஸ் ஆல் புகையா போக நான் பாத்துக்கிறேன் நீ வெளியே போடு போ வேற ஒருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணு மெஸ் அவளை போய் இவன் லவ் பண்றான் நியாயமா கேளுங்க அவன் சொல்ற மாதிரி ஒண்ணு இல்ல மெஸ் டேய் என்கிட்ட பேசுறா அப்ப மணமகளாய் உன்னை பார்த்த பின்னும் சிறை எடுக்க மனம் துடிக்குதடி நீ ஏன்டா பண்ண அதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் டேய் நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணு நடக்காது மெஸ் அடிச்சிட்டேன் மன்னிச்சிட சொல்லுங்க என்ன ஐயா ஓகேயா என் மனசு எவ்வளவு புண்பட்டுச்சு தெரியும்ல அதுக்காக புகையை விட்டு ஆத்திக்காத காப்பர்தா இதை இப்படியே விட்டா விட்டு விட்டா ஒட்டி வச்சு பாத்துக்கிட்டு இருப்பாங்க எரிச்சா கரைச்சு குடிச்சிருவாங்க மருமக பண்ண உன் ரெஞ்சனுக்கு எப்ப ட்ரெஸ் வேணாலும் நானே தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ரெஞ்சனுக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கும்ல நல்லா இருக்கும் ஆண்டி வரேன் ஓகே ஓகே டார்லிங் அண்ணா அண்ணா ஸ்டார்ல மூன்று முடிச்சு படம் போட்டிருக்கான்ண்ணா நீ போய் அந்த முடிச்ச ஊக்க போறியா ரெண்டாவது ஆட்டத்துக்கு எல்லாம் ஏண்டா தம்பி போற உடம்ப கெடுத்துக்காத போ படுத்து தூங்கு போ போ சிகரெட் பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்காதுங்கிற விஷயம் ரஜினிக்கு தெரியாது அந்த படத்துல ரஜினி நிறைய வாட்டி அதுவும் சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிக்கிறாருங்கிற ஒரே காரணத்துக்காக மூன்று முடிச்சு படத்துக்கே பார்க்க கூடாதுன்னு நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம் இக்கியம் இக்கியம் அறிவுகள் முட்டும் தினக்கு கிட்ட தக்குதா தினக்கு தினக்கு கிட்ட தக்குதா தினக்கு தினக்கு சுமக்கு தினக்கு தினக்கு சுமக்கு தினக்கு டேய் வெளிய போடா அண்ணா அண்ணா வேலையை விட்டு அமிச்சிடாதீங்க அண்ணா நீ படத்துக்கு போ மூன்று முடிச்சுக்கே போ அப்படியா சரிண்ணா இந்த சென்டிமெண்டல் லுக் எல்லாம் வேண்டாம் போடா போ சரிண்ணா அண்டவா ஜி
நீ வாட்டுக்குள்ள வந்துட்ட வா. ஏன் உனக்கு தான் நான் பேசுறது பழகுறது பிடிக்காத? அது வேற அர்த்தத்துல உன் மனசுல ஒண்ணும் இல்ல. அப்ப வெளிய வாடா. வெயிட்டிங். ஹலோ. டேய் ஹலோங்கறாங்க திலோ. ஹலோ. அக்காவுக்கு போன் பண்ணீங்களா? அந்த கவர்ல நம்பர் இருந்தது. மாட்டே ஃபோன்ல பேசினா நேர்ல பார்க்கணும் போல இருக்கும். அப்ப நாளைக்கு டெல்லிக்கு போய் பாத்துற வேண்டியதானே அக்காவே? டெல்லி? எப்படி? உங்ககிட்ட 1 ரூபாய் இருக்கா? வாட் யூ மீன்? 1 ரூபாய்ல டெல்லி போக முடியுமா? டெல்லி என்னங்க? 1 ரூபாய் கொடுத்தா போதும். உலகத்தையே சுத்தி காட்டுவான். சிவா கூட்டி போவாங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. சும்மாரா? டேய் நீ சும்மாரப்பு. பந்தயம் கட்டினா போதுங்க. இவன் எதையும் செய்வான். நீங்க நாளைக்கு டெல்லில உங்க அக்காவை பாக்குறீங்க. பந்தயம் 1 ரூபாய் இருக்கா? இல்லையா? அப்ப இது என்னங்க 1 ரூபாய் மாதிரி? இதுவா லண்டன் காசுல பண்ண டாலர். அப்ப இதான் பந்தயம். ஓகேயா? ஓயே டியோ. ஏய் டியோ, நீ எங்க இருக்க? டைம் ஆயிச்சு, வா போலாம். அண்ணா வந்து வா போலாம். ஏங்க இவன் எல்லாம் பண்ணாதானே. எங்கிட்ட கூட சொல்லிக்காம நீ பாட்டுக்கு பந்தயம் கட்டிட்ட. இப்ப எப்படி அந்த பொண்ண டெல்லி கூட்டி போற? பை டாடி. என்னயா பேஸ் தெச்ச மாதிரி நின்னுட்ட? என்ன நீ Dress இது? செமஸ்டர் இல்லையா? அங்க பாரு. போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம். உள்ள இருக்க போராட்டம். செகண்ட் ஸ்ட்ரைக். ஐயோ நிஞ்சிங்க. செமஸ்டர் இல்லையா? ஸ்ட்ரைக் எதுக்கு? போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம். போராடுவோம் பிரின்சி. கவுண்ட் டவுன்.
ஹலோ அஞ்சலி அவங்க அப்பாவை போய் கரெக்ட் பண்ணு என்னது சமாளி போ ஐ சிவா என்ன இதெல்லாம் இந்த காலேஜ்ல சேலைய தவிர பாண்டன் ட்ரெஸ்ஸும் போடலானே உங்க பிரின்ஸ் ஒத்துக்கிற வரைக்கும் உள்ளிருப்பு போராட்டம் அப்ப சாப்பிட தூங்க குளிக்க அதான் அங்க உள்ளிருப்பு போராட்டம் சாப்பிடுவோம் புளியே சமைச்சு குளிப்போம் காலேஜ் பாத்ரூம்ல தூங்குவோம் கிளாஸ் ரூம்க்குள்ள நோ அங்கிள் நாங்க திலோவ பத்திரமா பாத்துப்போம் ஸ்ட்ரைக் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறோம் அப்ப நீங்க வந்தா போதும் ப்ளீஸ் இதை ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருங்க லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் யாரு மந்திரி ஸ்ட்ரைக் பண்றதாவே முடிவு பண்ணிட்டீங்களா சொல்லுங்க ஸ்ட்ரைக் தான் நடந்துட்டு இருக்கு வேணா நோட்டீஸ் பாருங்க ஜீசஸ் இதா நோட்டீஸா What the hell is going on? சிவா எதுக்கு இந்த ஸ்ட்ரைக் உங்க அக்காவை பார்க்க வேண்டாமா அதுக்கு டெல்லி போகணும் எப்படி இப்படி ஏ டிக்கெட் என்ன ஓகேவா Your attention please. இன்னும் சிறிது நேரத்தில் டெல்லி செல்லும் விமானத்தில் திலோத்தமா என்ற அழகிய இளம் பெண் தனது அன்ப அக்காவை சந்திக்க ஒரு அழுத்து வாலிபனுடன் டெல்லிக்கு செல்லவிருக்கிறாள். இது கரெக்ட்டா நடக்குமா? இத பாருங்க. சிவாக்கு பந்தயம்னா பந்தயம்தான். இந்த ஸ்ட்ரைக் முடிறதுக்குள்ள திலோத்தமா பத்ரமா கேர்ப்பாங்க. இந்த லண்டன் டாலர் எனக்கு தான். ஓகே? மீனா, ரம்பா, சிம்ரான் ஏ நக்குமா? நான் மடி ஏந்தி மண் போல் யாசித்தே என் மழை துளியே ஏந்தான் யோசித்தான் மனம் தாங்காதே பின்வாங்காதே இரண்டாவது நாள் என்ன பண்ண போறீங்க ஜீசஸ் உங்களை எல்லாம் யார் இப்படி தோண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்கன்னு தெரியல பட் ஒன் திங் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் ஃபாரின்ல இருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பி வர நேரமா பார்த்து சைட் பண்ணி ஏ மார்க்க வாங்குறீங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் சிகரெட் யாரடி இது யார் இது கரஸ்பாண்டன்ட் வரட்டும் உங்களை கவனிச்சுக்கிறேன் அவர் வந்த ஒரு கேள்வி கூட கேட்காம உங்க எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ணல நான் கமல விக்டோரியா இல்ல நான் தான் பிரின்சிபல் ஒய்யா பேசுறேன் இந்த காலேஜ் கரஸ்பாண்டன்ட் போடியே ஃபாரின்ல இருந்து வரானா ரொம்ப கண்டிப்புக்காரனா வந்த உடனே பிகர்கள் எல்லாம் டிஸ்மிஸ் பண்ண போறா போராட்டம் பெருசா போக போகுது நீ என்ன பண்ற இன்னும் ரெண்டு நாளைக்கு ஜாலியா டெல்லியை சுத்தி பார்த்துட்டு வா அப்ப நான் வச்சிட்டுமா சிவா ஒரு ஒரு விஷயம் நீ இப்ப அவளுக்கு செய்யறது ஒரு ஃப்ரெண்ட்லி ஹெல்ப் தான் போட்டோ கிழிச்சது கிழிச்சதாவே இருக்கட்டும் Ha
நான் சொல்ல சொல்ல கேட்காம டிரஸ்க்காக சை பண்ணீங்க. அப்படி போடு. இப்ப கரஸ்பாண்டன்ட் உங்களுக்கு என்ன பனிஷ்மென்ட் கொடுக்க போறாருங்கறத வேடிக்கை பார்க்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். மேடம், என்ன ஒரேடிய கத்தி கலடா பண்றீங்க? உங்களுக்கு விவரம் பத்தாது. எங்க பாட்டி மணியம்மா காலத்துல புடவை கட்ட சொன்னாங்கங்கிறதுக்காக இன்னமும் அந்த ரூல் இந்த காலேஜில் இருக்கணுமா? வாட் நான்சென்ஸ். அடின், ஏதோ எப்பவாவது புடவை கட்டிக்கலாம். சீ மை டாட்டர்ஸ், நம்ம கிளைமேட்டுக்கு ரங்கீல டிரஸ் தான் லைக். அண்டர்ஸ்டாண்ட்? தேங்க்யூ 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 தேங்க்யூ. 50 வருஷத்துக்கு முன்னாடியே தந்தை பெரியார் சொன்னாரு, பொண்ணுங்க ஆம்பளைக்கு மாதிரி லைட்டா டிரஸ் போடணும், வெயிட்டா டிரஸ் போடக்கூடாதுன்னு. ஓகே ஓகே ஓகே, நைஸ் ரிசல்ட். கேர்ள்ஸ், உங்களுக்கு எல்லாம் படிப்பு தான் முக்கியம். எந்த டிரஸ்ஸும் போட்டு படிக்கலாம். ஜீசஸ். சோ உங்க இஷ்டப்படி மாடர்ன் டிரஸ்லயே வரலாம். ஹலோ சிவா, கரஸ்பாண்டன்ட் கவுத்திட்டான்ப்பா. எம்டிவி விடிவி வர பிகர்களை எல்லாம் உள்ள கூட்டி வந்துட்டான். ஆமா, ஸ்ட்ரைக் வாபஸ் ஆயி போச்சு. நீ உடனடியா ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஃளைட்ட பிடிச்சி சாயந்திரம் 5 மணிக்குள்ள திலோத்தமாவோட காலேஜ் காம்பவுண்ட்க்குள்ள வந்துரு. இல்லனா பிளாக் டாக் வந்துரும். திலோக்கத கண்டலு உன் பந்தயம் டமாலு லண்டன் டாலர் டுமீலு. திலோ, மோதிரம் மாறிடுச்சு. ஐயோ, அம்மா சிவா. பரவாயில்ல, ஃப்ளைட்டை பார்த்துக்கலாம். மாமா கிட்ட சொல்லியிருக்கா? ஏர்போர்ட் ஜி, இன்னும் 1/2 மணி நேரத்துல மெட்ராஸ் ஃப்ளைட் பிடிக்கணும். அச்சா, கித்னா தேங்கே லடிக்கி கோ பகா கே லேகா ஆயா கே? ப்ளீஸ், டைம் டைம் போலாம். ஜா ஜா, டாக்ஸி மே பேட்டோ ஜா. அரே, இதர் நை உதர். அந்தே கே, இதர் நை உதர். அவே, இத்தனை பார் கா, இதர் நை உதர். நோ டைம், ஏர்போர்ட் அர்ஜென்ட். தொலைச்சிடுவேன். யா யா பண்றே? தொலைச்சிடுவேன். ஏய், லடிக்கி கோ லே ஜாவ், இதர் நை உதர். ஏர்போர்ட் ஏர்போர்ட்.
போதும் அல்லவா, அதை மௌனங்கள் சொல்லும் அல்லவா, தள்ளி போனாலும் உள்ளம் போகாது. சொன்னபடி செஞ்சிட்டேன், சந்தோஷம் தானே? என்ன நம்பி அவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேங்க. எப்போ? சீக்கிரமே. என் கல்யாண இன்விடேஷன் கொடுக்க வருவேன். அவசியம் நீங்க ஒய்யா எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வரணும். குட் பை. அந்த பந்தயம் லண்டன் டாலர் கொடுத்தாலவ? என்னடா இங்க சிகரெட் ஸ்மெல் வருது? இதோ நலபீமம் வந்துட்டானே. என்னண்ணா நீங்க பாட்டி சொல்லாம வெளிய வந்துட்டீங்க? சிகரெட் புடிச்ச வாயால எவ்வளவு தைரியமா நீங்க பேசுறீங்க? சிகரெட்டா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல தெரியுமில்ல? பிறதா அப்புறம் எப்படி அப்படி வாசனை வருது? வாசனையா அண்ணா? அதோ தெரியுதுண்ணா. என்ன தெரியுது? இதோ தெரியுதுண்ணா. காணம்னா தெரியுதுண்ணா, காணம்னா தெரியுதுண்ணா, காணம்னா தெரியுதுண்ணா. அங்கல் இருக்காரா? இல்ல சார். திலோத்தமா இருக்காங்க சார், பாக்கலாமா? என்ன என்னமா யோசிக்கிற? உன்னை கேட்காம உள்ள போறது மேனஸ் இல்லறதுனால தான் உன்னை கேட்டேன். கட்டிக்க போற நான் பாக்குறதுக்கு நீ இவ்வளவு யோசிக்கிறியா? மேனஸ்னா என்னன்னு அங்கிள் உனக்கு சொல்லி தரலையா? வெறும் பரேடோட சரியா? சார் வந்து யாரோ நினைச்சு பயந்துட்டியா? நான் தான். மேனஸ்னா என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? மேனஸ் கல்யாணம் பண்ணிக்க போற நமக்குள்ள எதுக்கு மேனஸ்? கணவன் மனைவிக்குள்ள கூட மேனஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்கறவன் நான். மேனஸ் 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 கம் டவுன் ரஞ்சன், கம் டவுன், கம் டவுன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஐ அம் சாரி, எனக்கு தான் மேனஸ் தெரியல. நீயாவது மேனஸ் ஓட நடந்துக்கோ. லுக், உன்னை பாக்குறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சிரிச்சுக்கிட்ட நீ வந்து விஷ் பண்ணிட்டு போயிடு. மேனஸ் பத்தின உன் சண்டைய நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ப்ளீஸ் திலோ. ஐ அம் நாட் an exhibition. என்ன யாரோ காட்சி பொருளா பாக்குறது நான் விரும்பல. Yes!
Gentlemen, as I was telling you, we are one of the largest groups in India. We are exporting to over 38 countries and we have over two... Ranjan, you're very late. Foreign delegates now wait for you. Cairo contract email la vandache. Los Angeles branch la Ribeiro. Amma romba nerma cell phone la chase pannit irukan. What is happening? Dad. Dad, will you please give me a break? And this is not my business, okay? Sorry, gentlemen. I think he's a bit disturbed. இப்ப என்னடா நீங்க அவளை பார்க்கணும் அவ்வளவுதானே ஐ வில் ஷோ யூ ஐ வில் ஷோ யூ மை லக்கி கேர்ள் ஃபுல் ஃபிகர் பண்ணுமா வாவ் தப்பா நினைக்கூடாது இப்படிதான் இருக்கும்னு காமிச்சேன் ஹலோ மாப்பிள வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க ஓ நிச்சயதார்த்த மோதத்துல ராசிகள் ஒண்ணு பதிக்கணுமா உடனே கீழ வரியா குளிச்சிட்டு இருக்கேப்பா அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன் அரை மணி நேரத்தில் வந்துடுறேன்பா தள்ளு 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 ஏய் சரா ஏய் அபசரம் சரா வாங்கம்மா வாங்க சரே வாங்க கண்டிப்பாக இருக்கும் வாங்க இன்னும் வீட்ல இருக்கணும் அத கட் பண்ணி எடுத்துரு அதான் உனக்கும் நல்லது அவனுக்கும் நல்லது மனவீனைகள் யாருடனோ மாயவனின் விதி வகைகள் ஜலம் இது எப்படியாவது கட் பண்ணி எடுங்க ஹலோ எவ்வளவு நேரமா குளிப்ப கீழ அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹலோ என்னாச்சு என்னமா இது எப்படி ஆச்சு பாத்ரூம் கதவுல விரல் மாட்டிச்சு ஒரே வீக்கம் மோதிரம் கழட்ட வரல நான் கூட முதல்லயே மகேந்திர கிட்ட சொன்னேன் சொன்னேன் ஐயனை போட்ட மோதிரத்தை கட்ட வேணான்னு இப்ப என்னடா பொண்ணாலே கட்ட முடியல சோ ஸ்வீட் இத விட வேற நல்ல சவுண்ட் என்ன இருக்கு ஏன்னா என் பையன் ராசி அப்படி ஓகே 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 தி டாம்பிள் ஃபிலிம் சென்டிமெண்ட்ஸ்லாம் வேண்டாம் வர டிசம்பர் 12th கல்யாணத்தை வெச்சுக்கலாம்னு எங்க ஃபேமிலி ஜோசியர் சொல்லிருக்காரு வாட் டு யூ சே இந்த இடியட் நல்லாவே ஜோசியம் சொல்வாங்க நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு அதே தேதியில சனியும் குருவும் நேர்க்கதியில வக்கரம் ஆவறாங்களே இந்த இடியட் என்ன கேட்டுகிட்டு அந்த தேதியவே ஃபிக்ஸ் பண்ணுங்க அஸ்வினி பரணி கார்த்திக ரோகிணி மெருகிஷிட பிச்சு பிச்சு என்ன மஞ்சரி ஒரே கெட்ட கெட்ட கனவா வருது செருப்ப தலைமாட்டில் வச்சுக்க நிகழ்காலத்தை பத்தி நினைச்சிட்டு இருந்தா உன் எதிர்காலத்தை நீ இழந்துடுவேன்னு கண்ணதாசன் சொல்லி இருக்காரு
தெரியுமா உனக்கு? எனக்கு எல்லாமே தப்பா தெரியுது. என்ன புடலங்க தப்பா தெரியுது? நம்ம சிவா ஒரு மாதிரியா இருந்தான்ல, அப்புறம் நம்ம எடுத்து சொன்ன உடனே போட்டோ கிழிச்சு போட்டான்ல. ஆரம்பிச்சிட்டியா? முடிச்சிடுறேன். அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு எல்லாம் போயிட்டு வந்தாங்க, நான் தான் அனுப்புனேன். அவனும் பத்திரமா தான் இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு? இப்ப ஒண்ணும் ஆகல. அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு பேசாம இருந்தோம்னா அப்புறம் ஏதாவது ஆகி போச்சுன்னா? ஓஹோ, நான் முடிவெடுத்தேன் மிஸ். சிம்பிளா ஒரு போன், அவளை சுத்தமா ஆஃப் பண்ண போறேன். இனிமே சிவா வாழ்க்கையில குறிக்கிடாதே அப்படின்னு. எப்படி கேட்க வைப்பம்ல? பின்ன மிஸ், பொண்ணுங்களை க்ளோஸ் அப்ல வர விட்டாலே நம்ம வாழ்க்கையே க்ளோஸ். ஏ உய்யா, நேத்து ராத்திரி என்னைய பாக்க வந்த? ஏ உய்யா, இப்ப நீ க்ளோஸ். ஏய் வாடிங்க, அடிங்க. யார் வந்தா? உன் ஏரியாக்கு நான் வந்தனா? கனவுல வந்தியே. கூட பார்க்க முடியுமா நினைச்ச அக்காவ நேர்லயே கிள்ளி பார்க்க வச்சீங்க. என் தனிமைக்கு கூட செக்யூரிட்டி போடுற அப்பாவ மீறி ரெண்டு நாள் ரெண்டே நாள் என்ன சந்தோஷமா இருக்க வச்சீங்க. தேங்க்யூ. எனக்கு கல்யாண தேதி பிக்ஸ் பண்ணியாச்சு. என் கல்யாண தண்டிக்கு நீங்க வராம இருந்தா ரொம்ப தேங்க்ஸ். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? நான் வந்ததே உங்க நிச்சயதார்த்த மோதிரத்தை உங்ககிட்டே திருப்பி கொடுக்கதான். நீங்களும் என்ன மாதிரி தானா? போய் கட்டுதானே இந்த மோதிரத்தோட மதிப்பும் அது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் எனக்கு தெரியும். அதான் அதை கட் பண்ணாம எடுக்கணும்னு எங்க மேன்ஷனே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுங்க. நான் கொஞ்சம் தான் கஷ்டப்பட்டேன். ப்ளீஸ் சிவா, நம்ம இனிமே சந்திக்கவே வேண்டாம் சிவா. ஏன்? இனிமே உங்களை சந்திக்கவே மாட்டேன். போதுமா? சிவா பாத்து, இனிமே சந்திக்கவே கூடாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகல, இப்ப சந்திச்சிட்டீங்களே. சும்மா தானே சொன்னீங்க? ஐ மீன் இட். எது எதுக்கோ பந்தயம் போடுறீங்களே, நம்ம பிரியறதுக்கோ ஒரு பந்தயம் போடுங்களே ப்ளீஸ். சீரியஸாவே சொல்றீங்களா? ஓகே, இப்ப மணி என்ன? 10. நாளை காலைல 10 மணி வரைக்கும் நம்ம பந்தயம் டைம். நடுவுல 12 மணி நேரம் இருக்கு. இந்த 12 மணி நேரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். அந்த ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலா சிவானி என் பேரை நீங்க சொல்லணும். சொல்லிட்டா? சொல்லிட்டா இந்த பந்தயத்தை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ வாழ்க்கை முழுக்க இந்த சிவா உங்களை சந்திக்கவே மாட்டான். பட் நான் ஃபோன் பண்ணும்போது வேற யாராவது ஃபோன் எடுத்துட்டாலோ, இல்ல நீங்க சிவான்னு சொல்றதுக்கு பதிலா ஹலோன்னு சொல்லிட்டாலோ, அப்படி ஏதாவது ஆயிட்டா இந்த சிவா உங்களை சந்திக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. ஏன் உங்களால கூட. சரி, எத்தனை மணிக்கு போன் பண்ணுவீங்க? அதான பந்தயம், நான் எப்ப வேணாலும் பண்ணுவேன். இப்ப உடனே போயும் பண்ணலாம், காலைல 4 மணிக்கும் பண்ணலாம், இல்ல 7 மணிக்கும் பண்ணலாம், கரெக்டா 9:59க்கும் பண்ணலாம், என் இஷ்டம். மறந்துடாதீங்க, ஹலோன்னு சொல்றதுக்கு பதிலா சிவான்னு சொல்லணும். இது விளையாட்டு இல்ல சிவா? இல்ல, சீரியஸாவே சொல்றேன். ஐ மீன் இட்.
இல்ல நான் நல்லி குப்சம் சிட்டியர் பேசுறமா யாரு திலோவா பேசுறது உன் கல்யாண சேல ஸ்பெஷல் ஆர்டர்ல வந்திருக்கமா உங்க அப்பாவோட கடைக்கு வந்து உனக்கு பிடிச்சது எடுத்துக்கலாமா சிவா சிவாவா திலோ டார்லிங் நான் ஆண்டி பேசுறேன் நேத்து நடந்த எம்ஆர்எஃப் ரேஸ்ல ஒன் ரெஞ்சம் தான் ஃபர்ஸ்ட் ஒரு கிரீட்டிங் அனுப்பிடு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சிவா நான் அஸ்வா இல்லைங்க ஐயப்பன் பாலு ஜுவல்லர்ஸ் ருத்ரா சார் வந்தார்னா கொஞ்சம் கடைக்கு வர சொல்லுங்க மேரேஜ் ஜுவல்ஸ் டிசைன்ஸ் ஓகே பண்ணணும் சிவா சிவா இந்தாங்க என்ன சொல்லுச்சு சிவா டேய் கஜேந்திரன் அங்க வா என்ன சிவா என்ன சொல்லுச்சு சிவா அவ்வளவுதான் உன் வேலை நீ போ போடாங்க சிவா என்ன சொல்லுச்சு சேம் சிவா இதுக்கு என்ன சொல்றீங்க இனி இதுல என்ன சொல்ல அப்படினா புரியலையே புரியலையா ஒரு பொண்ணு போன் எடுக்கும் போதெல்லாம் ஒருத்தன் பேரையே சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவங்கிட்ட இருந்து போன் வராதா வராதான்னு ஏங்குறான்னு அர்த்தம் எப்ப போன் அடிச்சாலும் அவன் அவன் போனாதான் இருக்குன்னு எடுத்து அவன் பேரை சொல்றான்னு அர்த்தம் அப்படின்னா ஹலோ மை டியர் ரைட் நம்பர் ஜிஜக் டக் ஜிஜக் டக் நான் நினைச்ச மிஸ் இது ரைட்டா இவன் என்ன புதுசா ஆரம்பிக்கிறா இப்போ அன்னைக்கு அவன் பண்ண தப்புன்னு சொன்ன உடனே அவன் தான் போட்டோவே கிழிச்சு போட்டான் என்ன கிழிச்சான் இவன் நெகட்டிவ் அவகிட்ட இருக்கு பாசிட்டிவா பிரிண்ட் போட்டு ஒட்டி வச்சிருக்கா அப்ப மனசுல என்ன தப்பு என்ன தப்பா நீங்களே இப்படி பேசலாமே மிஸ் அவ ஏற்கனவே இன்னொருத்தனுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு சோ வாட் அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே ஐயா காதல்ங்கிறது இது எல்லாத்தையும் தாண்டுற விஷயம் இந்த பழ போன காதலுக்கு நீங்களும் சப்போர்ட்டா ஐயா காதலையே நிறைய பேர் வெறுக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அதுல தூத்துருவோமோன்னு ஒரு பயம்தான் உன் காதலி உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக காதலையே தப்புன்னு நினைக்காத உன் நண்பன் வாழ்க்கையில காதல் நுழைஞ்சிடுச்சு புரியுதா கொஞ்சம் வழிய விடுறியா ஹலோ திலோத்தமா நான் சிவா இல்ல ஒய்யா தயவு செய்து போன வச்சிடாத உன்னோட காதல் நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட் சிவா ரொம்ப லக்கிமா நீ எதுக்கும் கவலைப்படாத இந்த ஒய்யா இருக்கே இவனுக்கு பின்னாடி இந்த முருகேச நாயக்கர் மேன்ஷனே இருக்குது நீயும் சிவாவும் ஒண்ணு சேர்றத இனி யாராலையும் தடுக்கவே முடியாதுமா ஹலோ ஹலோ அண்ணி நான் சிவா பேசுறேன் பந்தயத்துல தோத்து போயிட்டீங்களே நான் உங்களை இனிமே எப்படி சந்திக்காம இருக்க முடியும்
சும்மா என்ன போல ஸ்டடியா நில்லப்பா முதல் முதல் காதல் வந்த ஜோரப்பா ஒரு பாட்டில் உள்ள தள்ளி பாரப்பா உடைச்சு மனக்கும் கொம்பலைய கடிச்சா உயிர வீச்சு வேற என்னப்பா நினைச்சது ரைட்னு தெரிய வரும்போது தப்ப தப்புன்னு ஒத்துக்கிறது ரைட் தானே காலமெல்லாம் காதல் வாழ்க்க உங்க தியேட்டர்ல என்ன சினிமாங்க ஓடுது ஹலோ நாங்க முருகேசன் நாயகர் மேன்ஸ்ல இருந்து பேசுறோம் சிவா உங்களை உடனே பார்க்கணுமா உடனே வர முடியுமா ஓகே உடனே வர பையன் உனக்கு பிடிச்சிருக்கா பொரியல சொன்னேன் நிதானமா சாப்பிடுமா அவசரப்பட்டு கை கழுவிடாதே நான் போய் பசங்களை பார்த்துட்டு வந்துடுறேன் சிவா உள்ள சாப்பாடு உனக்காக காத்திருக்கேன்
சூடு அரைத்து முன்னால போய் சாப்பிடுமா போமா நீ போகாத டேய் தலைமைமா இல போட சொல்லி வருவது ஒரு சாக்கு அது புரியாமல் முழிக்குது ஒரு ஏன் பேக்கு சொல்ல மாட்டேங்கிறாரு சாரி ப்ளீஸ் இது போயிடு தப்பா நினைச்சுக்காதீங்க அவனே போய் பக்கத்துல பையன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும் மெக்கானிக் சிவா நீயா இல்ல சிவா எங்கடா உழைஞ்சிருக்க சிவா உன்ன யாரோ கூப்பிடுற மாதிரி இல்ல என்ன எப்படி என்ன விஷயம் மச்சி இவர் தான் மெக்கானிக் சிவாண்டா எவனாவது கிட்ட வந்து கிழிஞ்சிருவா Thank you.
சுண்டு விரல பலமா அடிபட்டுருச்சு. பைக்காரனுக்கு சின்ன அடிதான். நீ எனக்கு உதவி பண்ணுமே, இந்த சட்டையை அந்த பைக்காரனை பார்த்து நான் கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்துறேன். அவன் அட்ரஸ் தெரியுமா உனக்கு? இந்த முருகேச நாயக்கர் மேன்ஷன்ல, முருகேச நாயக்கர் மேன்ஷன் ட்ரிப்ளிகேன்ல, போஸ்ட் ஆபீஸ் எதிரில் அங்கதான் தங்கியிருக்கான். ரூம் நம்பர் 132, பேரு சிவா. நல்லா திருப்பி கொடுக்க வேண்டியதுதானே? அவ எவன் அந்த என்ன? உன்னை கட்டிக்க போறேன், அதனால்தான் நான் திருப்பி அடிக்கல.
கண்டு நாணவும் எனக்கு காரணம் உண்டென்றால் அவமானம் உமக்கென்றோ. I'm sorry. என் முன்னாடி சிகரெட் பிடிக்கிற நீ எதுக்கு இப்படி என்ன பாக்குறேன்னு புரியுதியா? என்னடா இவன் நம்மளே எல்லாம் சொல்றான், ஆனா இவன் மட்டும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு சிகரெட் பிடிக்கிறாரேன்னு பாக்குறியா? இமேஜின், இன்னைய தேதிக்கு மெசேஜ் சொன்னாலும் வந்தா இந்த மேன்சன் பசங்கள் எல்லாம் சிகரெட்ட கீழே போட்டு காலால மிதிக்கிறாங்கடா. வாய் இமேஜ், நானே சிகரெட் பிடிச்சா அந்த பசங்க எல்லாம் என்ன மதிப்பானா? இல்ல பாத்துட்டா சிகரெட்ட தான் கீழே போட்டு மிதிப்பானா? ஒரு சிகரெட் பிடிச்சா ஆயுசுல 3 செகண்ட் நஷ்டம். என்ன பாத்துட்டு சிகரெட்ட தூக்கி எரிஞ்சா நம்ம மேன்சன் பசங்களுக்கு ஆயுசுல 3 செகண்ட் லாபம். டேய், இத யார்கிட்ட சொல்லிடாத, யார்கிட்ட சொல்லிடாதடா. ஏய் ப்ளீஸ் டா, யார்கிட்டயும் சொல்லிடாதடா கண்ணா.
தேவையா மை டியர் மான்சன் ஹவுஸ் உங்க எல்லாரையும் நான் கூப்பிடுறேன் எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்க உங்க எல்லாரத்தையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அத நான் சொல்லல என் தலையே வெடிச்சிரும் சீக்கிரம் சொல்லியே தீரும் பெருசு உங்ககிட்ட குட் நைட்னு சொல்ல சொன்னார் ஐயோ சிவா பெருச காப்பாத்தி விட்டோம்ல சிவா என்னடா இது நீ வருஷத்துக்கு சீக்கிரமா ஐட்டங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்க எழுந்து வந்தேன் அரைஞ்சு விடுவ அரைஞ்சு என்னடா வாசனை இந்தியில வருது பிசிபாலாபாத் பகாலாபாத் தந்தூரி நான் பட்டர் நான் ஆலு மட்டர் கோபி மஞ்சூரியன் பரோட்டா பர்கர் பிஸ்ஸா என்ன என்னடா அது என்னென்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்களா இருடா நான் சொல்றேன் எல்லாம் பாஸ்போர்ட் எல்லாம் ஒரு சேஞ்சுக்கு தானா என்ன நீ மட்டும் பாஸ்போர்ட் காலத்துல இருக்கலாம் என்ன மாதிரி ஆட்கள்லாம் இப்படி இருக்க கூடாதோ அண்ணா நீங்க சூப்பர் ஃபாஸ்ட் அண்ணா தேங்க் யூ குஞ்சரி சி மஞ்சரி அண்ணா என்ன இது பசங்க இருக்கிற ஏரியா நீ லிமிட் தாண்ட கூடாது ஏற்கனவே இங்க ஒரு பொண்ணு நுழைஞ்சுதான் குண்டக்கு மண்டக்கு ஆகி போச்சு இப்ப நீ வேற வேண்டிய ஹலோ கிளாட் டு மீட் யூ சிவா அந்த ஒய்யாவை கீழே வர சொல்லியா குட் மார்னிங் டேய் என்னடா மறைக்கிற மறைச்சிட்டேன்னு நான் தான் மறைச்சிட்டேனே சில விஷயங்களை மறைக்கணும்னு பார்த்தேன் முடியல தண்ணி அடிச்சா மறைக்க முடியுமா ராஸ்கல் ராஸ்கலா நீ ரொம்ப ஓவரா பேசுற யாருகிட்ட பேசுறது தெரிஞ்சு பேசு யாரா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத ஹீரோ சாரு மை டியர் மேன்ஷன் ஹவுஸ் அதாவது மகாஜனங்களே ஹீரோயின் தன்னோட கல்யாண பத்திரிகையை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுப்பாங்களாம் ஆனா அவங்களுக்கு இவர் மேலதான் லவ்வா எப்படி லவ்வா நம்ம ஹீரோவும் தொட்டும் தொடாம பட்டும் படாம அந்த இன்விடேஷனை வாங்கி கமுக்கமா வச்சுக்கு வரோம் ஆனா இவருக்கும் அவங்க மேலதான் லவ்வா அதுல பாருங்க ஒரு மேட்ரு ரெண்டு பேரும் தங்களோட லவ்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கவே மாட்டாங்களாம் என்னங்கடா டே என்னங்கடா டே ஏதாவது நேஷனல் அவார்டு படம் எல்லாம் எடுக்கிறீங்க பாத்துக்கிட்டே இருக்கேன் என்னடா சிவா முதல்ல நான் தான் வேண்டான் அப்பவும் அடிச்சேன் இப்ப நானே தான் வேணுங்கிற இப்பவும் அடிக்கிறியே அந்த அடிக்கிறது உனக்கு ஹாபியாடா ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நாள் பொண்ணுங்களை தான் நம்ப முடியல இப்ப ஆம்பளை பசங்களே நம்ப முடியல என்ன நானும் பாக்குறேன் என்ன சும்மா சும்மா பொண்ணுகளை குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்க நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒண்ணு சொல்றேன் காதல்கிற வார்த்தை கேட்டாலே தற்கொலைக்கு ட்ரை பண்ற அப்பா அவர் கஸ்டடியில இருக்கிற திலோத்தம தன் காதல் மனசுக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டது நியாயம்
அச்சிக்கைக்கு ஆள் இல்லாத இந்த சிவா அதுவும் ஒரு ஆம்பளை தன் காதல எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஒளிச்சு வச்சது எந்த விதத்துல நியாயம் நீங்க எல்லாம் ஆம்பளைங்க தானே வர மாட்டே நிக்கிறீங்களே இப்ப கேக்குறேன் சொல்லுங்க சொல்லுங்க ஏ மஞ்சரி தட்டிக்கு கால் நானா தப்பு செய்யலாம் அர்த்தமா அப்ப ஏன் இங்க பாத்த உடனே துளமல ஆசைப்பட்டேனே அது தப்பு அவளுக்காக உருகி தவிச்சேனே அதுவும் தப்பு அவளை பார்க்க முடியுமா பழக முடியுமான்னு ஏங்கினதும் தப்பு இதெல்லாம் தப்புன்னு எப்ப தெரியுமா தெரிஞ்சுக்கிட்டேன் அவ கல்யாண பத்திரிகைய உண்மையிலே கொண்டு வந்து கொடுத்தப்பதான் இப்போ சொல்றேன் திலோத்தமா ஜன்னல திறந்திருந்தா நான் கதவையே திறந்திருப்பேன் ஆனா மரபுகளை மீற விரும்பாத அவளை சங்கடப்படுத்த நான் விரும்பல அவ மதிக்கிற மரப இப்ப நான் மதிக்கிறேன் ப்ளீஸ் ப்ளீஸ் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த மேன்ஷன் நல்லபடியா கொண்டாட விடுங்க ப்ளீஸ் உங்க சந்தோஷத்துக்காக நான் வாசிக்கிறேன் திலோத்தமா சந்தோஷத்துக்காக நான் அடக்கி வாசிக்கிறேன் சிவா இதுதான் உன் முடிவா இத பத்தி இனிமே எதுவும் பேச வேணாம் ப்ளீஸ் கனவில் மட்டும் கட்டி அணைத்த காதல் வரும்
ஆதாயம் குறுக்கே வந்தால் சாய்த்து போடப்பா அடுப்புக்கு ஆகா மெல்ல மெல்ல மிச்சம் எல்லாம் சொல்லித்தாரேண்டா நாம் மெசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா நாம் மெசு கிசு ரெண்டும் கண்ட விஸ்வநாதண்டா மெட்டு தேடி தவிக்கிது ஒரு பாட்டு அந்த பாட்டுக்குள்ளே துடிக்கிது ஒரு மெட்டு அத கண்ணதாசன் கண்டு சொன்ன ரசிக்காதா இல்ல விஸ்வநாதன் கண்டு சொன்ன ருசிக்காதா மெஸ் விஸ்வநாதன் கண்டு சொன்ன ருசிக்காதா கவிஞர் ஐயா காதல் ஐயா லிசன் 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 கல்யாணத்துக்கு ஒண்ணும் பத்து நாள் தான் இருக்கு ஹனிமூன் அட் லாஸ் ஏஞ்சலஸ் அம்மா ஹனிமூன் ஞாபகம் இருக்கா கொடைக்கானல் ஏரி படகு சவாரி கவுந்து அடிச்சு விழுந்திய எப்பயாவது சார் எஸ் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் எக்ஸ்கியூஸ் மீ எஸ் சார் என் பேர் சிவா எப்படி தெரிஞ்சதுப்பா பாத்தீங்களா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாம் வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷம் இங்க மாடியில் இருக்கலா எஸ் என் பேர் சிவா சார் நான் ஒரு மெக்கானிக்கா இருக்கேன் நம்ம கிளையன்ட் அப்புறம் என்ன விஷயம் சொல்லு என்ன விஷயம் சார் உங்க தெலோத்தமாவ மனசார விரும்புறேன் அத அவகிட்ட வெளிப்படையா சொல்லணும் நான்சென்ஸ் அவளோ என்ன விரும்புறாளோ தெரியும் காட்ஸ் மேலே நின்னு கொல்லாத இறங்கி வா ப்ளீஸ் திரோ திரோ வா திரோ ப்ளீஸ் திரோ திரோ இறங்கி வா திரோ ப்ளீஸ் திரோ இறங்கி வா புரியலையா திரோ சார் நானும் தெலோத்தமாவ ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள காதலிக்கிறோம் சார் காதல் பெரிய தப்புன்னு என் பொண்ணுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் என்ன தெரியும் உங்க பொண்ணுக்கும் ஒரு மனசு இருக்கலாம் தெரியுமா அந்த மனசுல எனக்கும் ஒரு இடம் இருக்கலாம் தெரியுமா அத கல்யாணம் நிச்சயமான ஒரே காரணத்துக்காக மறைச்சு வச்சிருக்கலாம் தெரியுமா ஆமான்னு சொல்லு திலோ திலோ உள்ள போ நான் ஏன் சார் உங்க முதல் பொண்ணு மேனக்காவை டெல்லியில பாக்கணும் அவங்க மூலமா தெலோத்தமா நான் சந்திக்கணும் நிச்சயதார்த்தத்தை தெலோ பார்த்த உடனே என் மனசுல இவ தான் எனக்கு ஏன் சொத்து ஒண்ணும் விதி விதி பழி விடுங்க சார் நான் சொல்றேன் கடைசியா நானே சொல்றேன் ஐ லவ் யூ திரோ ஐ லவ் யூ திலோ ஐ லவ் யூ திலோ ஐ லவ் யூ திலோ
அப்பா அப்பனே எப்போ அப்பா அப்பனாலே ஓடியாதீங்க அப்பாக்கு அப்புறமா அன்பான ஒரு வாழ்க்கை இருக்கு ஏன் உங்க அக்கால அவங்க சந்தோஷமா இல்ல ஹலோ துணிஞ்சு வா தூக்கிட்டு போறேன் ருத்ரையா கொஞ்சம் அமைதியா இருங்க கம் மை பாய் நீங்க போலாம் ருத்ரையா வி மஸ்ட் அலோவ் அவர் ரியல் எமோஷன்ஸ் டு ஃப்ளோ ஃப்ரீலி அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அவர் லைஃப் டைம் உண்மையான உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கணும் திலோத்தமா கீழே இறங்கி வாமா கம் மை சைல்ட் Do you know him? உன் பேர் என்னப்பா? சிவா. ஓஹோ. சோ, உனக்கு சிவா தெரியும். நீ சிவாவை விரும்புறியா? தயங்காம சொல்லு. எதுவா இருந்தாலும் சொல்லு, மை சைல்ட். மனசு விட்டு பேசினா எதுவுமே உன்னை விட்டு போவாது. Because it's your life. One vaalkai. No! Dad! Idhu en vaalkai kuda. Shiva! Ranjan. Ada ponga sir. Ranjanukku lucky kalava thana. Lucky kal thana. இவன் நிச்சயம் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம பிசினஸ் சூடு பிடிச்சிருக்கே ரஞ்சன் இந்த வார மேரேஜ் பிசினஸ் கான்ட்ராக்ட் இல்லப்பா இட்ஸ் அ சோஷியல் கான்ட்ராக்ட் வேண்டாப்பா நான் சிவாவை பார்த்துட்டேன் நான் சிவாவை பார்த்துட்டேன்ப்பா
காதல காதல விட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது பெரிய தப்புப்பா. எனக்கு சிவா வேணும்ப்பா, நான் சந்தோஷமா இருப்பேன். நீங்க எது செஞ்சாலும் ஓகேப்பா. என்ன ஏதாவது ஆச்சு தொலைச்சு. கண்ணு தரத்துலோ திரோ டாக்டர் தானே, நானே கூட போறேன். நீ வரலாம்ப்பா. ரஞ்சன் நல்லவனா கெட்டவனா யோசிக்க இப்ப நோ டைம். பிளீஸ் கெட் இன். கொஞ்ச நேரத்தில் பழைய டயலாக் சொல்லட்டுமா? எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்கும். ரஞ்சன், உன் கூட போராடி இப்ப கூட என்னால அந்த டைம் போட முடியும். பட் காதல ஜெயிச்சுட்டு தானே சாகுறோம். நாங்க தயார். டைம் பாம் வெடிக்கட்டும். நான் ஒரு பழைய டயலாக் சொல்லட்டுமா? உன் வாழ்க்கையில திலோ ஒரு அத்தியாயம், எனக்கு திலோ தான் வாழ்க்கை. திருப்தி வந்தாச்சு. பாம் அடிக்கல. ஏன் பாஸ்டா போற? ஸ்லோவே போ. நாங்க ஒண்ணு குதிக்க போறது இல்ல. பாம் அடிக்க என்ன எவ்வளவு நிமிஷம் இருக்கிறான் சார்? சாரி.